ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நான் வேஸ் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சண்டேக்கான விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் சண்டே பார்த்திங்கன்னா என்னென்ன நான் வேலைகள்லாம் பார்த்தேன் என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஆர்டர்லாம் செஞ்சு கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும் ரெஸ்ட்டே இருக்காது அதன் பிறகு தான் க்ளீனிங் வேலை எல்லாம் பண்ணணும் அன்னைக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பார் ரசம் அந்த பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வந்திருந்தது ரசம் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் பாயாசம் இதெல்லாம் வந்திருந்தது செஞ்சு கொடுத்தது கிச்சன் இந்த மாதிரி அலகோலமாக இருக்குது ஆர்டரும் எனக்கு இதே ஃபுல்லாக தான் வருது எனக்கு வீடியோஸும் இதே ஃபுல்லாக எடுக்கிறதுனால என்னோட என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அளவுக்கு வந்து டைமிங் வந்து போயினே இருக்கும் அந்த டைமிங்குள்ளே நான் செஞ்சு கொடுத்தாகணும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கிச்சனுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா மணி ஒரு பன்னெண்டு ஆகிடுச்சி அதன் பிறகு என்ன செய்யலாம் நியூஸ் டென்னு இருக்கும்போது பிரியாணி செய்யலாம்னு தோணுச்சு எல்லாேருக்கும் கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கஞ்சி செய்யலாம்னு நினச்சோம் என் பசங்கள்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தான் மனசே கேட்கல சண்டே அதுமா எப்படி கஞ்சி செஞ்சு கொடுக்காது சரி பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கி சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொழுதாக இருந்தது பிரியாணிக்கு வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ விட்டு இருக்கேன் கொஞ்சம் டீ குடிக்கலாம் போன இருந்தது சரி டீ வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா என் தான் அவர் செய்கிறன்னு சொல்லிட்டாரு லீவ்னால பாத்தீங்கன்னா வீட்டுக்காரும் சரி பசங்களும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஆர்டர் வந்து செஞ்சு கொடுக்கதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வீட்டில் எனக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கதா இருந்தாலும் கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த வேலை எல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு எனக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சரி டீ குடிச்சன பிறகு அதன் பிறகு வந்து பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு காரப்பணியாரமும் கார சட்னியும் ஆர்டர் வந்திருந்தது அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல மோஸ்ட்லி வர ஆர்டர்லாம் என்னால் வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது கத்திரிக்காய் காராமணி பெரட்டல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா முள்ளங்கி மூக்கடலை பெரட்டல் இது மட்டும் ஒரு சின்ன கிளிப்பாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பா பாருங்கள் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோக்கு கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அதனாலும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் அது வந்து கட் பண்ணின்னு இருக்கேன் அதுக்குள்ளே வீட்டுக்காரர் வந்துட்டார் அடுப்பை பற்ற வச்சுன்னு இருக்காரு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் செம்பு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் ஃப்ரெண்ட் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் பார்த்துட்றான்னு வச்சுட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு என்ன வந்து சேர்த்திருக்காரு என்ன காய்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயமும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் வெங்காயம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து நசுக்கி போடுவார் இது மாதிரி வந்து நசுக்கி போடும்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாய் வதங்கிடும் ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணி தான் இப்போ செய்வார் இதில் நான் பட்ட லவங்க இலக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கனா பட்டலங்கையால் கே தவிர வேலை எதுவுமே சேர்க்க மாட்டேன் பிரியாணிக்கு மட்டும் குஷ்கா இது மாதிரி செய்கிறதா இருந்தால் வேறு இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்குவேன் ஏன்னா பிரியாணிக்கு இது மூணு மட்டும் சேர்த்தா பார்த்து தான் அதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் என்ன காஞ்சவனே உடனே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துட்டார் பிரியாணிக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வரணும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் சேர அர்ஜென்ட் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொன்னேரமாக வந்து வதங்க வரல ஒரு முக்கால் பாதம் உடனே பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பொருள்லாம் சேர்த்துட்டு ஏன்னா டைமும் ஆயிடுச்சு குயிக்காக முடித்தாதான் பசங்களுக்கு பசி எடுத்துரும் அப்படி பையன் வந்து ஸ்வீட் சாப்பிடாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனால் எனக்கு ஸ்வீட்டு அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் வீட்டில் பசங்களும் சரி என் வீட்டுக்காரரும் சரி ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க எனக்கு மட்டுந்தான் பிடிக்காது தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கவே இல்லை ஒரு ஒன்றரை தக்காளி இருக்கும் அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சுங்க சரி அவர் செஞ்சுனே இருக்கட்டும் சொல்லி மீது இருக்கிற அந்த பரப்பி வச்சுருக்கிற சாமான்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாட்டிலில் எண்ணெய் தீந்து போச்சு பையன் வந்திருந்தா பாட்டில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் அதுதான் அவன் வந்து ஃபில் பண்ணியிருக்கான் பாருங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக செய்கிற ஒரு பிரியாணி ரெசிபிங்க பர்ஃபெக்டாக அந்த கல்யாண வரிகளை செய்கிற பிரியாணி ஆட்டம்லாம் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரோடு சைடில் எல்லாம் தள்ளு வந்திலாம் கொடுப்பா இல்லைங்களா அந்த பிரியாணி டேஸ்ட்லாம் வரும் இந்த இந்த மாதிரி செஞ்சோன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் யாமோய்தின் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னமும் நிறைய பிரியாணி எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே பார்த்திங்கன்னா முக்கால் பாதந்தான் வந்துருக்கு பாருங்கள் வெங்காயம் வதங்கியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் என்னெல்லையே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி பொடி சேர்த்து வதங்கும்போது அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு கிடைக்கும் கேசரி பாடம்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் எப்பவும் போல தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போல பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்க்க வேண்டியதுதான் நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் புதினா பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு அரக்கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் தயிர் எந்த அளவுக்கு சேர்க்கிறதும் அந்த அளவுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மெத்துன்னு இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்த சிக்கன் தான் அப்படியே வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் இந்த குருமாக்கு தேவையானாலும் வந்து உப்பு சேர்த்துக்குங்க தண்ணியும் இதில் தான் வந்து அலந்து ஊற்ற போகிறோம் ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஜீரக சம்பா எடுத்துனால் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி ரேஷியோல தான் எடுத்துருக்கேன் ஏன்னா ஜீரக சம்பா கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் சாப்பிடவே நல்லா இருக்காது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆளில் போய் உக்காந்துட்டார் டீ வந்து வடிகட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா அது இப்போ தான் நான் குடித்தேனே வெங்காய பச்சடி பார்த்திங்கன்னா வெங்காயம் நெல் நிலமாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மங்காய் நல்லா கீறிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் எப்போவுமே வெங்காய பச்சடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க செய்வேன் இதில் கேரட்டெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் செஞ்சு எடுப்பேன் ஆர்டர் வெளியே கொடுக்குறது இருந்தால் மட்டும்தான் நான் இதில் கேரட்டெல்லாம் சேர்ப்பேன் நான் வீட்டுக்காகும் போது இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் குருமா தண்ணியும் சேர்த்து நல்லாவே கொதி வந்திருக்கு இல்லைங்களா இந்த நேரத்தில் அரிசி வந்து நம்ம சேர்க்க வேண்டியது தான் இத்தனைக்கும் நம்ம இதில் கலரே சேர்க்கலை மிளகா பொடி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் தான் அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செம்மையாக கலர் பர்ஃபெக்டாக இருந்ததுங்க பிரியாணி கலரு இந்த மாதிரி செய்யும்போது பர்ஃபெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசி வந்து இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சாலே போதுங்க ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சதாக கூட ஒரு சாதம் வந்து குடஞ்சிரும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க சேர்த்துட்டு ஒரு கலரு கலரு விட்டுருக்குங்க கொஞ்சம் லைட்டாக பட்டும் படாமல் மேலாக்க இந்த மாதிரி வந்து கிளறி கொடுங்க ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதன் பிறகு வந்து சிம் பண்ணி தமக்கு விட்டுடலாம் பாருங்கள் இப்போ தண்ணியும் அந்த சாதமும் பார்த்தீங்கன்னா அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது இல்லைங்களா இந்த நேரத்தில் நம்ம வந்து தமக்கு விட்டுடலாங்க நல்லா கொதி வருது பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள் இந்த நேரத்தில் தமக்கு விட வேண்டியது தான் தமக்கு விடுறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தவா வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பிரியாணி தூக்கி அப்படியே அந்த தபா தலையில் தூக்கி வைக்க வேண்டியது தான் இந்த மாதிரி வச்சிடலாங்க வச்சிட்டு தமக்கு விட்டுடலாம் பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான பசி எடுத்துச்சு கிச்சனுக்கே வந்துட்டாங்க ரெண்டு பேரும் எப்போ முடியும்னு சொல்லிட்டு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் சாமான் எல்லாம் தேய்ச்சி போட்டேன் எந்த சாமான் வந்து சேர விட மாட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிச்சான்னு பார்க்கலாங்க எப்போவுமே நம்ம சேர்க்குற தண்ணி தாங்க பிரியாணி வந்து பல பலன் வர்றதுக்கு காரணமே தண்ணி கரெக்டாக வைச்சாலே போதுங்க பிரியாணி நமக்கு சூப்பராக கிடைக்கும் பிரியாணியும் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் சுடா சுடாக சாப்பிட வேண்டியது தான் இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்றதுனால ஒரே சந்தோஷந்தாங்க ரெடி பண்ணி எல்லாமே கொண்டு போய் ஹாலில் கொண்டு போய் வச்சாச்சு மிஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரே பசு எப்படா அப்போ பிரியாணி போடுவாங்க எப்படா அப்போ சாப்பிடுவாங்க அப்படின் தான் உக்காரணுந்தேன் நான் என்னைக்கே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரிச்சம் நினைக்கிறேன் பிரச்சன்தான் ஒரு லைக் கொடுக்க கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் எப்படி சண்டே என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெறும் சிம்பிளாக ஒரு பிரியாணி ஒரு தயிர் பச்சடி இதோடு எங்களுடைய சண்டே அன்னைக்கு ம மத்தியம் லஞ்சு முடிஞ்சதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய விடுவில் சந்திக்கலாம்